Finally, para. அண்ணா பேசலாம். தமிழகத்தின் பாரம்பரியமான ஒரு விழா பொங்கல். பாரத நாடு முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. துர்கா பூஜா என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் வங்காளம் தான் அதன் சிறப்பு. விநாயகர் சதுர்த்தி நாடு முழுக்கும் கொண்டாடப்பட்டாலும் கூட மகாராஷ்டிரா சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதே போல ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு சிறப்பான விழா. ஓணம் கேரளத்தில் இருப்பது போல தமிழகத்துக்கு இன்று இருப்பது பொங்கல் திருவிழா. நான் கூட 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதமர் அவர்களை சந்தித்து பேசும் பொழுது அன்றைக்கு போகி, மறுநாள் பொங்கல். நான் அவரிடத்தில் சொன்னேன், தமிழக மக்களுக்கு ஜல்லிக்கட்டு இல்லாமல் பொங்கல் முடிவு பெறாது. முதல் நாள் போகி, மறுநாள் பொங்கல், அதற்கு மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல் என்று விவசாயி பசுவுக்கு பூஜை செய்வது என்பது நாடு முழுவதும் இருக்கிற பழக்கம். ஆனால் இங்கு காளையை அலங்கரித்து அதற்கு பூஜை செய்வார். நான் பூஜை செய்த தன் வீட்டிலே ஒரு குழந்தை போல வளர்த்திருந்த அந்த ஜல்லிக்கட்டு காளை, அதுதான் மறுநாளைக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்காக விடப்படுகிறது. அதனால தாம் வளர்த்த ஒரு பிள்ளை அது யாராவது சித்திரவதை செய்வார், அது தவறான குற்றச்சாட்டு என்று அப்போது பெரிய பிரச்சனையாக இருந்த நேரத்தில் நான் எடுத்து சொன்னேன். அவர்கள் பிரதமரும் அதை ஏற்றுக்கொண்டார். அதுபோல இந்த தினம், இந்த 4 நாள் திருவிழாவின் முதல் நாள் போகி. போகி என்பதற்கு பழைய பிற்பகையெல்லாம் போட்டு கொளுத்துவது என்பது அர்த்தமல்ல. போகி என்பது உண்மையிலேயே எந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் என்றால், வாழ்க்கையில் இந்த ஓராண்டு காலத்தில் நாம் பல பேரோடு பழகியிருப்பாங்க. அதில் ஒரு சில பேரத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள். ஆனாலும் ஏதோ ஒரு சிறு பிரச்சனைக்காக மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தால் அந்த பழைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் நட்போடு அன்போடு நாம் இருப்போம் என்று சொல்வதற்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். இவருக்கும் ஆசாபாஷங்கள் உண்டு. இப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர் தேர்தல் நடத்தி முடித்திருக்கிறது. அரசியலில் இருக்கிற யாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், போட்டிகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு, இன்றோடு மறந்துவிட்டு, நாளை முதல் மகிழ்ச்சியோடு கூட நாம் அனைவரும் புதியன அதை எப்படி சந்திப்பது என்பதை சிந்தித்து ஒற்றுமையோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக கூட இந்த பொங்கல் தெரிவிக்கிறது என்று நான் கருதுகிறேன். அத்தனை உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் மக்களுக்கும் என்னுடைய போகி மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், விவசாயிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோடு கூட வேறு ஒருவரும் வாழ்த்துவதற்கும் தகுதியுடையவராக இன்றைக்கு இருக்கிறார், நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் திமுக பங்கேற்கல. மகிழ்ச்சியோடு தமிழக பாஜக தலைவர், அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு அறிவிப்பு அதிகபட்சமாக நான் குறிப்பிட்டேன்.
மாவட்ட தலைவர் தேர்தல் அடுத்த கட்டத்தில் மாநில தலைவர் தான் அறிவிப்பெல்லாம் முடிந்துவிட்டது. அதனால விரைவில் அறிவிக்கப்பட்டது. இந்த பிறகு ஒரு வாரத்திற்கு நேற்றுக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. நட்டா அவர்களை அடுத்து அகில பாரத தலைவராக பரிந்துரைக்கு அது குறித்து எல்லோருமே ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முறையான தேர்தல் என்பது ஒரு வாரத்திற்குள் அகில பாரத தலைவரே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு முன்பாக மாநில தலைவரும் காங்கிரஸ் திமுக அந்த கூட்டு எதிர்கட்சி கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா என்று நீங்க பாக்குறீங்க? இது அவங்க இரண்டு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது இல்லை, அது சரிந்து கொண்டிருக்கிற கட்சி. ஏதோ கூட்டணி தயவாலே அவர்கள் கொஞ்சம் மேலே வந்து வைக்க முயற்சிக்கின்றார்கள். அதனால கூட்டணி பலத்தினாலே ஏதோ கொஞ்சம் இடங்களை வெற்றி பெற்ற பிறகு அதன் பிறகு அந்த கட்சியில் யாரோ ஒரு தொண்டன் பேசியிருந்தால் பரவாயில்லை. அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருவரே திமுகவை கூட்டணி விமர்சனம் செய்யும் போது பதிலடி கொடுப்பதற்காக நாங்கள் உங்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பத்திரிகை செய்தி. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸை விட்டு விலகுவது திமுகவுக்கும் நல்லது. குறிப்பாக இப்போது இருக்கிற இந்த குடியுரிமை சட்ட பிரச்சனை இருக்கிறது, அது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருமே பாதிக்கப்பட மாட்டார்கள். ஊடுருவக்காரர்கள் தான் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரியவே இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை நாம் அனாவசியமாக எடுத்துக்கொண்டு போராடுவானேன் என்று கூட திராவிட முன்னேற்றங்கள் எடுத்திருக்கலாம். எந்த காரணத்தோடு இந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது நல்லது வரவேற்க.